யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லேருந்து எப்படி ஒரு ஃபெர்டிலைசர் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து ரோஜா செடிகளுக்கு வந்து தினமும் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு ரோஜா செடிக்கு தினமும் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்படி கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய விதமான கிளைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தளிர்களும் நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட் கலரில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நான் என்ன உரம் வந்து பயன்படுத்தினேன், எப்படி பயன்படுத்துறது அப்படி சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து அன்றாடம் சமைக்கக்கூடிய அந்த காய்கறி கழுவுன தண்ணி தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இப்போ நான் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தக்காளி இந்த மாதிரி நம்ம கழுவுனதுக்கப்புறம் வேஸ்ட்டான வந்து நம்ம கீழே ஊற்றாமல் இதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கறது. இதை வந்து நீங்கள் தினமும் உங்கள் ரோஜா செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். எந்த டைமில் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கொடுக்குறப்ப வந்து கூட வந்து கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிங்க. தண்ணி வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரட் அந்த மாதிரி பயன்படுத்துனீங்க அப்படின்னா கூட வந்து வேப்ப எண்ணெயோ அல்லது வேப்ப முன்னாக்கோ கொஞ்சம் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு நீங்கள் ரோஜா செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த ரோஜா செடிக்கு நான் அடுத்ததாக வந்து கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து பூக்கள் வந்து நல்லா பிரைட்டாக வந்துருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன தளிர்களும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த செடிகள் வந்து நல்லா பெரிதாக வரும். அதே மாதிரி பூக்களும் நிறையா வரும், கிளைகளும் நமக்கு வந்து அதிக அளவில் வந்து வருங்க. இதை நீங்கள் தினமும் வந்து ரோஜா செடிகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட செல்ஃப் கேர் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் அடுத்த வீடியோ பதிவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.